நம்ம எல்லாரும் கடைசி காலங்களில், கடைசி நாட்களில், கடைசி நேரத்தில் இருக்கிறோமா? வேதம் அடையாளமாக இயேசு சொன்ன காரியங்களை நம்ம லூக்கா 17:26-30 வரை உள்ள வசனங்களில் அதை வாசிக்கிறோம். இயேசு விதமாக சொன்னார், நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போல மனிதகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரை மக்கள் புசித்து குடித்தார்கள், பெண்ணெடுத்து பெண் கொடுத்தும் இருந்தார்கள், பெருவெள்ளம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. லோத்துவனுடைய நாட்களிலும் நடந்தது போலவும் நடக்கும். மக்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் பெய்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்க, ஆதியாகமம் 6 வாசிக்கும் போது நோவின் காலத்தில் பாவம் தலைவிரிச்சு ஆடிச்சு. ஆதியாகமம் 19 வாசிக்கும் பொழுது லோத்துவின் காலத்தில் பாவம் தலைவிரிச்சு ஆடிச்சு. பாவம் எங்கெங்கெல்லாம் பாவம் கட்டுக்கு மீறி மிக அதிகமாக பெருகுதோ அங்கெல்லாம் பார்த்துக்கோங்க, தேவ கோபாக்கனை ஊற்றப்படும். பாவம் தேவ கோபாக்கனையை இழுக்கும். பாவம் தேவ கோபாக்கனைக்கு கதவுகளை திறந்துவிடும். இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் பார்த்துக்கோங்க, துணிகரமான பாவம் எல்லா இடங்கள்லையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இருக்க சகோதரனே, சகோதரிய நண்பனை விழித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், அவருடைய வருகைக்கு முன்னாடி, உலக அழிவுக்கு முன்னாடி இவைகளெல்லாம் சம்பவிக்கணும். இவைகளை அடையாளங்களாக இயேசு சொன்னார். நோவின் காலத்தில் நடந்தது போல, லோத்துவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன்னாடியும் அவருடைய நாட்களும் நடக்கும்னு. எனக்கு இருக்கிற சகோதரனே, சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்க. தேவன் நோவா மேலே கிருபையாக இருந்தார், அதனால் தேவன் எச்சரித்தார். நோவா கிருபையினால் ரட்சிக்கப்படலை, அவனுடைய கீழ்ப்படிதினால் ரட்சிக்கப்பட்டான். லோத்து கிருபையினால் ரட்சிக்கப்படலை, அவனுடைய கீழ்ப்படிதினால் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நாங்களும், நீங்களும் நானும் கிருபையினால் நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். அவ்வளோதான், கிருபை நம்மளை எச்சரிக்கும், நமக்கு சத்தியத்தை தெரிவிக்கும். ஆனால் நம்மளை ரட்சிக்கிறது, பாதுகாக்கிறது, தப்பு வைக்கிறது எது? நம்முடைய கீழ்ப்படிதல். கிருபை நமக்கு விஷயத்தை சொல்லும். அவ்வளோதான், எப்பா இது இது செஞ்சுக்கோ, இது இது செஞ்சினா நீ தப்பிச்சுக்குவேன்னு, அது கிருபை. தேவன் நமக்கு அறிவிக்கிறார், அவருடைய வார்த்தை அதை சொல்லுது. ஆனால் நம்முடைய கீழ்ப்படிதல் தான் நம்மளை என்ன செய்யும், விடுவிக்கும், நம்மளை காப்பாற்றும், நம்மளை ரட்சிக்கும். கீழ்ப்படிதல் நம்மளுடைய பக்கத்திலேருந்து வர வேண்டியது, கிருபை தேவனுடைய பக்கத்திலேருந்து வந்து கொண்டு இருக்குது. எனக்கு இருக்கிற சகோதரனே, சகோதரிய நண்பனை விழித்து கொள்ளுங்க. ஏனோ தானோன்னு இருக்காதிங்க. ஒரு நாள் வரும், திடீரென்று பயங்கரம் சம்பவிக்கும், திடீரென்று நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டி வரும். அந்த நாட்கள் வரும் முன்னாடி, அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆவி ஆத்துமா தேவனுடைய கரத்தில் இருக்கட்டும். அவருடைய கரத்தில் அதை நீங்கள் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். எப்போ இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் கண் விழிக்கும் போது தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருப்போம். விழித்துக்கொள்ளுங்க. பாருங்கள், அப்போஸ்தலர் 17:30 ஆண்டவர் விதமாக சொல்கிறார், பாருங்கள், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். பார்த்துக்கோங்க, அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தாரா? ஆனால் இன்றைக்கு எல்லாருக்கும் அறிவு இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, இயேசுதான் ரட்சகர்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ நீங்கள் இந்த செய்தி கேட்டுட்ருக்குறீங்க, அறியாமல் காலம் போயிடுச்சு.
இப்போ உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமோ நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவீங்க. விழித்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் சொல்லப்படுத்துக்கோங்க, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். யார்? தேவன், நம்முடைய எஜமானன். அவர் நம்மளை உருவாக்கினவர். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. தேவன் சொல்றாரு, மகனே மகளே மனம் திரும்ப ரட்சிப்புக்குள்ள ஓடி வந்துருன்னு சொல்லி தேவன் கட்டளையிடுகிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 2:2 நம்ம இவ்விதமாக வாசிக்கிறோம். பாருங்க, அனுகிரக காலத்திலே உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய காலத்திலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறபடியே இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அனுகிரக காலம், இன்னைக்கு இரட்சண்ய நாள். உன்னுடைய இரட்சிப்பை தள்ளி போடாத, தள்ளி போடாத, தள்ளி போடாத. தேவன் எச்சரிக்கிறார். ஏன்? எப்போ நமக்கு ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம்ம இழந்து போவோன்னு யாருக்கும் தெரியாது. பாருங்க, ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனால் உண்டான கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா யார் நமக்கு வேணும்? இயேசு நமக்கு வேணும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நரகத்துக்கு போகிறதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆயத்தமும் வேண்டாம். நரகத்துக்கு போகிறதுக்கு, பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லா ஆயத்தங்களும் வேணும். இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நாமத்தை நம்ம விசுவாசித்து அறிக்கையிடணும். அதான் பார்த்துக்கோங்க, ரோமர் 10:9 சொல்லுது, தேவன் இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பினார்னு உள்ளத்தில் விசுவாசித்து அதை உதட்டினால நம்ம அறிக்கையிடும் போது நம்ம என்ன செய்கிறோமா? ரட்சிக்கப்படுறோமா? அடுத்தபடி அப்போஸ்தலர் 2:38 அங்கே தேவன் சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்தாவினுடைய வார்த்தையும் பெற்றுக்கொள்வீங்க. என்ன பாவ மன்னிப்புக்கு என்ன செய்யணுமா? இயேசுவ நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும், பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ பரிசுத்தாவியானவர் நமக்கு அருளப்படுவார். அதுக்கப்புறம் பரிசுத்தாவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை வழி நடத்துவார். மாத்திரால வரப்போகிற காரியங்களை நமக்கு தெரிவிப்பார். அதான் யோவான் 16:13 சொல்லுது, என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியை நண்பனை விழித்து கொள்ளுங்க. கடைசி காலங்களில், கடைசி நாட்களில், கடைசி நேரத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். உலகம் பூரா பாவம் தலைவரித்து ஆடுது. தெய்வ கோபாக்கனை எந்த நேரத்திலும் ஊற்றப்படும். அவனுடைய வருகை எந்த நேரத்திலையும் இருக்கும். அதற்கு முன்பாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க, பாதுகாப்புக்குள்ளே வளர்ந்துருங்க. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் ரட்சிக்க லோத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவன் ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுவோம். கிருபை நமக்கு செய்தியை கொடுக்கும், கிருபை நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கும், கிருபை நமக்கு தகவலை கொடுக்கும். அவ்வளோதான். கிருபை நம்மளை ரட்சிக்காது. நம்மளை ரட்சிக்கிறது யாரா? எதான்? நம்முடைய கீழ்ப்படிதல். நம்ம கீழ்ப்படிஞ்சால் ரட்சிக்கப்படுவோம். தேவன் கிருபையாக தகவலை சொன்னதுக்கப்புறமும், எச்சரிக்கையை கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம கீழ்ப்படியாமல் போனோன்னா நம்ம நோவின் காலத்தில் ஜனங்கள் அழிந்தது போல, சோதோம் குமாரவின் ஜனங்கள் அழிந்தது போல நம்மளும் அழிந்து போவோம். என்ன கேட்ட சகோதரனே, சகோதரிய நண்பனே, விழித்து கொள்ளுங்க. ஏனோதானோன்னு இருக்காதீங்க, ஏனோதானோன்னு இருக்காதீங்க. இன்றைக்கே இயேசுவை, ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னா இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்ட நீங்கள் இதுவரை முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலனா இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க. காலத்தை தள்ளி போடாதீங்க. எப்போ அந்த வாய்ப்பு உங்களை விட்டு நழுவி போகுன்றது உங்களுக்கு தெரியாது. ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தை வாங்குங்க, வாசிங்க, விசுவாசிங்க, கடைபிடிங்க. நல்ல வேதத்தை பின்பற்றக்கூடிய நல்ல ஆலயங்களில் உறுப்பினராக மாறுங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை கேளுங்க. சத்தியம் உங்களை விடுவிக்கும், சத்தியம் உங்களை பாதுகாக்கும், சத்தியம் உங்களை ரட்சிக்கும். எவ்வளோ கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என்ன கேட்கிற சகோதரனே, சகோதரிய நண்பனே, இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.